உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெருமகிழ்ச்சியோடு இந்த பாஸ்கா காலத்தை நாம் தொடர்ந்து கொண்டாடுகின்றோம். பாஸ்கா காலம் 50 நாள் பயணம் கொண்ட காலம். 46வது நாளில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய 46வது நாள் தூய ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய காலம். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பின்னேற்றத்திற்கு பின்னால் தூய ஆவியானவருடைய பொழிதலுக்காக, தூய ஆவியானவருடைய வருகைக்காக, தூய ஆவியானவருடைய இறங்கி வருதலுக்காக திரு அவை ஏக்கத்தோடு காத்திருக்கின்றது. நாமும் இந்த நாட்களில் தூய ஆவியானவர் வரவேண்டும், வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும், வந்து நம்மை நிரப்ப வேண்டும், நம்முடைய முகத்தினுடைய ஒரு புதுப்பித்தலை அவர் கொண்டு வர வேண்டும். நம்முடைய முகத்தின் புதுப்பித்தல் மட்டுமல்ல, திரு அவையின் முகத்தை புதுப்பிக்க வேண்டும், பூமியினுடைய முகத்தை புதுப்பிக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய முகத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கும் ஆவியாராய் அவர் நம்மை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே மன்றாடுகின்றோம். இந்த காலம் தூய ஆவியானவருக்காக காத்திருக்கிற காலம் மட்டுமல்ல, தூய ஆவியானவரால் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள நாம் அவளோடு பயணிக்கும் காலம். இந்த பாஸ்க காலத்தினுடைய ஏறக்குறைய நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாஸ்கா காலம் பெந்தகோஸ்து பெருவிழாவோடு நிறைவு பெறும் என்பது நமக்கு தெரியும். இந்த 50 நாளும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை, ஆண்டவருடைய பேரிரக்கத்தை, ஆண்டவருடைய பேரன்பை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இந்த நாட்களில் தூய ஆவியார் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்த காத்திருக்கின்றார், அந்த இரக்கத்தை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். தூய ஆவியார் கடவுளுடைய கொடைகளை நமக்கு வாரி வழங்க காத்திருக்கின்றார். அதைத்தான் இந்த நாட்களில் நாம் அவளோடு காத்திருக்கின்ற போது இந்த 46வது நாளுக்குரிய அல்லேலூயா புகழ்ச்சி வசனம் யோவான் நற்செய்தி 17:17 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், அல்லேலூயா என்று சொல்லி இன்றைய வாழ்த்தொலி இறைவனை புகழ்ந்து பாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் பிரியாவிடை செய்தியினுடைய இறுதி அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே இயேசுவினுடைய பிரியாவிடை செய்தி என்றும், இயேசுவினுடைய சீடர் உருவாக்க செய்தி என்றும், இயேசு சீடர்களுக்காக ஜெபித்த அவருடைய இறைவேண்டல் பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. மிக குறிப்பாக 17வது அதிகாரத்திலே தந்தையை நோக்கி மன்றாடுகிறார் தன் சீடர்களுக்காக, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக தந்தையை நோக்கி மன்றாடுகின்றார். அந்த மன்றாட்டினுடைய ஒரு பகுதி தான் இன்று அல்லேலூயா வாழ்த்தொலி வசனமாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியிருளும் என்று சொல்லி இன்று இயேசுவினுடைய ஜபம் அல்லேலூயா வாழ்த்தொலியாக இடம்பெற்றிருக்கிறது. இயேசு யோவான் நற்செய்தியிலே அவர் ஜெபித்தார். மற்ற ஒப்புமை நற்செய்திகளிலே இயேசுவினுடைய ஜபம் காலையில் அவர் கருக்களோடு எழுந்து ஜபித்ததை, மாலையில் பல மணி நேரங்கள் தனித்திருந்து ஜபித்ததை, இரவெல்லாம் அந்த இறைவேண்டலில் அவர் நேரத்தை செலவிட்டதை நமக்கு எடுத்து சொல்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு அவர் ஜபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்லி இயேசுவினுடைய சீடர்கள் கேட்டதாக லூக்கா நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. இயேசு அவர்களோடு ஜபித்தார், அவர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். யோவான் நற்செய்தி இன்னொரு வித்தியாசமான பார்வையை நமக்கு தருகிறது. இயேசுவினுடைய ஜபம் என்பது அவருடைய பாடுகளுக்கு முன்னால் நிகழ்ந்திருக்கிறது. இயேசுவினுடைய ஜபம் என்பது உலகம் முழுவதற்கும் செய்யப்படுகிறது, அவருடைய சீடர்களுக்காக செய்யப்படுகிறது. இயேசு தனக்காக, தன்னுடைய தேவைக்காக இறைவேண்டல் செய்யவில்லை. அந்த இறைவேண்டலை அவர் இந்த உலகுக்காக, உலகினுடைய மீட்புக்காக, உலகத்தினுடைய நிலையான அமைதிக்காக அவர் செய்தார். தன்னுடைய சீடர்கள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒன்றித்திருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும், தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு செய்த ஜபம்தான் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்திலே தன் சீடர்களுக்காக அவர் செய்த குருத்துவ ஜபமாக தரப்பட்டிருக்கிறது. இறை வேண்டலின் ஜபமாக நாம் அந்த இடத்திலே சீடர்களை எந்த அளவுக்கு இயேசு அன்பு செய்தார் என்பதை கண்டுணர முடிகின்றது. அந்த ஜபத்தினுடைய, இறை வேண்டலினுடைய ஒரு பகுதியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம், இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. யோவான் நற்செய்தி 17:11-19. இன்றைய அல்லேலூயா வாழ்த்தொலி வசனம் அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17,
உம்முடைய வார்த்தையே உண்மை என்று இயேசு முதன் முதலிலே தந்தையை நோக்கி அவர் புகழ்ந்து சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் உண்மை என்பது கடவுள் ஒருவர்தான். இந்த உலகத்தில் கடவுள் உண்மையானவர் என்று சொல்லுகின்ற பொழுது உம்முடைய வார்த்தையே உண்மை என்று இங்கே இயேசு சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தை என்பது பொய்த்து போகாது. கடவுளுடைய வார்த்தை நம்மை ஏமாற்றாது. கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை அதிருப்திக்கு கொண்டு செல்லாது. கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்தில் மாறி மாறி நடப்பது அல்ல, அது நிலையானதை தருவது, உண்மையை எடுத்து சொல்வது, உறுதியோடு நமக்கு வாழ்வுக்கு நிறைவானதை தருவது. எனவேதான் உம்முடைய வார்த்தையே உண்மை என்று இயேசு சொல்லுகின்றார். உண்மை என்றால் அது மெய்மை என்பதை விட நிலையானதும் உறுதியானதும் நிறைவேறக்கூடியதும் தான் உண்மை. அதை தந்தையினுடைய வார்த்தை உண்மை என்று இயேசு இங்கே குறிப்பிடுவது, தந்தை எப்படி உண்மையின் நோக்கத்திற்காக தன்னுடைய மகனை இந்த உலகுக்கு அனுப்பினாரோ அதே போல தன்னுடைய சீடர்களும் உண்மையின் சீடர்களாக இருக்க வேண்டும். உண்மையினுடைய செய்தியை உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களாக, தூதர்களாக, சான்றாளர்களாக, சாட்சிகளாக அவர்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லேலூயா வசனத்தினுடைய முதல் பகுதியில் இயேசு குறிப்பிடுகின்றார். உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி இருளும். இந்த உண்மையினுடைய அர்ப்பணம் என்பது மிக 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 தேவையானது. அர்ப்பணம் என்று சொன்னாலே தனித்து வைக்கப்படுதல், அர்ப்பணம் என்று சொன்னாலே பிரித்து வைக்கப்படுதல், அர்ப்பணம் என்று சொன்னாலே உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விலக்கி வைக்கப்படுதல். இந்த விலக்கி வைத்தல், பிரித்து வைத்தல், தனித்து வைத்தல் எல்லாம் எதிர்மறை பொருளிலே புரிந்து கொள்ளப்படக்கூடாது. அது உண்மையோடு இணைந்திருத்தல், அது அன்போடு அமைதியோடு இணைந்திருத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவினுடைய வார்த்தைகளோடு இணைந்திருத்தல், வானக தந்தையோடு இணைந்திருத்தல். அந்த இணைந்திருத்தல் தான் இங்கே அர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. அர்ப்பணத்தினுடைய இரண்டாவது வார்த்தை புனிதம் என்ற பொருளிலே அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த அர்ப்பணம் ஆக்கியிருளும் என்றால் அவர்களை புனிதப்படுத்தியிருளும் என்று இயேசு தன் சீடர்களுக்காக ஜெபிப்பதை இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே நான் சொன்னேன், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டவர்கள், அவர்களை காத்தருளும் என்று சொல்லி இயேசு தன் சீடர்களுக்காக அவர் இறைவேண்டல் செய்தார் என்று சொல்லி. இப்பொழுது அவர்கள் புனிதம் பெற வேண்டும். புனிதம் என்பது என்ன? அவர்கள் தங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். தாங்கள் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டார்களோ அதில் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய தீமையோடு ஒரு நாளும் சமரசம் செய்யக்கூடாது. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளால் இழுக்கப்படக்கூடாது. இழுக்கப்பட்டாலும் அதில் வீழ்ந்து விடக்கூடாது. அவர்கள் போராட வேண்டும். உறுதியோடு அந்த போராட்டத்தை தொடர வேண்டும். அதைத்தான் இயேசு இன்று தன் சீடர்களுக்கான ஜெபமாக தருவதை யோவான் செய்தி 17:17 அல்லேலூய வாழ்த்தொலி வசனத்தில் சொல்லுகிறது, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி இருளும். இயேசு தன் சீடர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் அவர்களுக்காக தன் பாடுகளுக்கு முன்னால் பல மணி நேரம் தந்தையிடம் ஜெபிக்கிறார், தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். இத்தனை ஆண்டுகள் தான் உருவாக்கி சீடர்கள் வீண் போய்விடக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் தான் அவர்களை உருவாக்கிய அந்த ஒரு நிறைவு என்பது பணியிலே வெளிப்பட வேண்டும், சான்று பகர்தலிலே வெளிப்பட வேண்டும், சாட்சியத்திலே வெளிப்பட வேண்டும். எனவேதான் அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று இயேசு இங்கே தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். அவர்களை நீர் உமக்கு அர்ப்பணமாக்கி இருளும், உண்மையினால் அர்ப்பணமாக்கி இருளும். அவர்களுடைய அர்ப்பணம் என்பது ஆதாயத்துக்கான அர்ப்பணம் அல்ல. அவர்கள் உண்மை ஆதாயமாக்க வேண்டும். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் கிடைப்பதையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உம்முடைய வார்த்தையை அவர்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையினால் புனிதம் பெற வேண்டும். அந்த வாக்குறுதியினால் அவர்கள் நிலை பெற வேண்டும் என்று இயேசு இங்கே ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜபத்தை தான் இயேசு இங்கே நிறைவோடு தன் சீடர்களுக்காக செய்கின்ற பொழுது தன் தந்தையிடம் நம்பிக்கையோடு வேண்டுகின்றார், தந்தையே, நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உண்மையினால் அவர்களையும் உமக்கு அர்ப்பணமாக்கியிருளும். இப்பொழுது உண்மையினால் அர்ப்பணமாக்குதல் என்றால் என்ன என்பது புரிகிறதா? நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, நான் தேர்ந்து கொண்ட சீடர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நான் உலகை சாராதவனாய் இருப்பது போல என்னிடம் நீர் ஒப்படைத்தவர்களும் உலகை சாராதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையினால் இவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியிருளும். உமது வார்த்தையே உண்மை என்று இயேசு சொல்லுகின்றார். இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடுவது
இந்த உலகத்தோடு உலகத்தினுடைய தீமைகளோடு இந்த உலகத்தினுடைய தீய நாட்டங்களோடு இந்த உலகத்தினுடைய தீய கவர்ச்சிகள் தீய மனநிலைகளோடு இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சமரசம் செய்து கொள்ளுகின்றார்கள். இரட்டை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அர்ப்பணம் என்பது உண்மையான அர்ப்பணமாய் விளங்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த நாட்களிலே அவருடைய ஜெபத்தை தூய ஆவியானவருடைய வருகையும் அதை நிகழ்த்த வேண்டும், தூய ஆவியானவர் துணையாளராக அருள் பணியாளர்களுக்கு தரப்பட வேண்டும், அழைக்கப்பட்டவர்களுடைய அர்ப்பணத்திலே தூய ஆவியார் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு மன்றாடுகின்றார். எனவே இன்றைய இந்த மன்றாட்டு மிக மிக முக்கியமான மன்றாட்டு. பெந்தகோஸ்து பெருவிழாவுக்காக தூய ஆவியானவருடைய வருகைக்காக துணையாளருடைய பொழியப்படுதலுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் செய்கிற ஜபம் மேலான ஒரு ஜபம். அது இயேசு செய்த ஜபம். இந்த ஜபத்திலே தீயோனிடமிருந்து அவர்களை காத்திருள வேண்டும் என மன்றாடுகிறேன் என்று இயேசு ஜபிப்பது இங்கே நமக்கு தரப்பட்டிருப்பது. இயேசுவினுடைய ஜபம் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஒப்புமை நச்சரிகளிலே செய்யப்பட்டிருக்கிற ஜபத்திலே இறுதியான இறைவேண்டலின் பகுதியாக தரப்பட்டிருப்பது தீமையிலிருந்து எங்களை காத்தருளும் என்று சொல்லி மன்றாடுங்கள் என திரு தூதர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். இன்று இந்த யோவான் நற்செய்தி 17 அதிகாரத்திலே தீயோனிடமிருந்து நீர் என் சீடர்களை காத்தருளும் என்னுடைய தூதர்களை காத்தருளும் என்று சொல்லி அவர்களை காத்தருள வேண்டும் என மன்றாடுகிறேன் என்று சொல்லி இயேசு ஜெபிப்பது இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தன் சீடர்கள் தீமையை எதிர்த்து போராட வேண்டும், தன் சீடர்கள் தீமையில் விழுந்துவிடக்கூடாது, தீமையினுடைய கவர்ச்சிகளில் விழுந்துவிடக்கூடாது என்று இயேசு ஜெபித்தாலும் தந்தையிடம் கேட்கிறார், தந்தையே தீயோனிடமிருந்து நீர் என்னிடம் ஒப்படைத்து என் சீடர்களை காத்தருள வேண்டுகிறேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு ஒரு ஆழமான உருக்கமான ஜபத்தை இயேசு தன் சீடர்களுக்காக செய்கிறார் பாருங்கள். இயேசு தன் சீடர்களை அன்பு செய்கிற அளவுக்கு அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே கருத்தாய் இருக்கிறார். தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும், தீமையான இந்த உலகத்தில் அவர்கள் காக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த ஜபம் என்பது இன்று நமக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் காக்கப்பட வேண்டும். இன்று ஒரு நோய் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு வைரஸ் தொற்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் பெருந்தொற்று இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நாம் முதலில் இந்த தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று நமக்காக இயேசு ஜெபிக்கிறார், இயேசு பரிந்து பேசுகிறார், இயேசு இறைவேண்டல் செய்கிறார். இரண்டாவது, இந்த உலகத்திலே இந்த உடல் நலம் சார்ந்த ஒரு நிலையிலிருந்து நாம் காக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய தீமைகளிலிருந்து ஒட்டுமொத்தமான தீமையின் உருவான அந்த அழகையிடமிருந்து தீமையான மனநிலைகளை நம்மளை ஏற்படுத்தி நம்மை திசை திருப்புகிற அந்த தீயவன் எனப்படுகிற பிசாசிடமிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்பிக்கையாளர்கள் அனைவருக்காக தன்னுடைய மக்கள் எல்லாருக்காக குறிப்பாக தன் சீடர்களுக்காக தன் பணியாளர்களுக்காக தான் தேர்ந்து கொண்ட ஊழியர்களுக்காக என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் என்பது இன்று நம்முடைய வாழ்வுக்கானது, இன்று நம்முடைய பணி வாழ்வுக்கானது, என்று நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கானது. இந்த ஜபத்தை நாமும் இந்த பெந்தகோஸ்து நாளுக்கான தயாரிப்பு காலத்திலே தூய ஆவியானவருடைய பொழியப்படுதலுக்காக ஏக்கத்தோடு இறைவேண்டல் செய்கிற இந்த நாட்களிலே நாமும் ஜபிக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து ஜபிப்போம். தந்தையே தீமையிலிருந்து எங்களை காத்தருளும், தந்தையே தீயவனிடமிருந்து எங்களை காத்தருளும், தந்தையே இந்த உலகத்தினுடைய ஆசாபாஷங்களிலிருந்து இந்த உலகத்தினுடைய தீமையான நாட்டங்கள் கவர்ச்சிகள் புறம் போக்குகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளும். இந்த உலகத்தில் நாங்கள் நன்மையை நாடச் செய்யும், தீமையை அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் தீமையின் பின்னால் ஓடாதிருக்கவும், உம்முடைய பின்னால் நாங்கள் உம்முடைய சிலுவையின் பின்னால் நீர் காட்டுகிற அந்த அன்பின் பாதையில் நீதியின் பாதையில் உண்மையின் பாதையில் நாங்கள் ஓடவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்மையே கண்முன் நிறுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் வல்லமையும் ஆற்றலையும் தாரும், வல்லமையை ஆற்றலை தரக்கூடிய துணையாளரம் தூய் ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். வானக தந்தை, நிச்சயமாய் இயேசுவினுடைய ஜெபத்தை நாமும் இயேசுவும் இணைந்து செய்கிற அந்த ஜெபத்தை வானக தந்தை நிச்சயமாய் கேட்பார். தந்தையின் அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய கொடையாய் நமக்கு பொழியப்படும். இந்த நம்பிக்கையோடு இந்த நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அல்லேலூயா வாழ்த்தொழி வசனத்தை சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை,
உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கீரளும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்.